வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரகுடியில் இருக்கும். இங்கே ஓங்காரகுடியிலிருந்து வந்திருக்கும் அன்பர் அவர்களிடம் அவரோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. உங்களுடைய சிறிய அறிமுகம் எங்களுக்காக தாங்க ஐயா. என்னோடய பேர் சிவசங்கரன்மா. சரிங்க. நான் ராமநாதபுரம் மாவட்டத்துலேருந்து வரேன். சரிங்க. நான் 2012 ஐயாவோட ஐயாவை தரிசனம் பண்ண வந்துட்டுருக்கேன். சரிங்க. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஞான திருவடி நூலை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தொண்டு செஞ்சு அதன் பயனாக தான் ஐயா பார்க்க முடிஞ்சது. ஆறு மாத காலமாக வந்து ஞான திருவடியை வாங்கி இங்கே அங்கே ஊர்லேருந்தே இங்கேருந்து வாங்கி இங்கே ராமநாதபுரத்தில் கோயிலில் ஒவ்வொரு கோயிலையும் போய் நின்று வாசல் வந்து கொடுப்போம். அந்த அந்த புத்தகத்துக்குரிய தொகையெல்லாம் இங்கே ஐயாட்ட அனுப்பிச்சு 6 தொண்டு செஞ்சு அதுக்கப்புறம் தான் ஐயா பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. நான் ஐயா பார்க்குற காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப வறுமையிலேயே இருந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி பெரிய இந்து மத சாஸ்திரம்னு சொல்லி ரொம்ப சடங்கு சம்பிரதாயம் ரொம்ப ஆட்பட்டிருக்கேன். அதெல்லாம் எனக்கு எந்த வகையிலும் உதவி செய்யலை. தர்மம் ஒன்று தான் நம்மளை காப்பாற்றுங்கிறதா ஐயா எனக்கு உணர்த்திருக்காரு. குருநாதரோட அருளுரையை வந்து கேட்க தான் வந்து என்னோடய மனம் மாற்றங்கள், நம்மளோட குணக்கேடுகள் என்ன, வாழ்க்கையில் என்ன தவறுகள் செஞ்சுருக்கோம், நம்ம என்ன தப்பு செஞ்சிகிட்ருக்கோம், எது செய்யக்கூடாது அப்படிங்கிற சிறப்பறிவு வந்து குருநாதரோட அருளுரைகளை கேட்க தான் எனக்கு ஏற்பட்டது. கண்டிப்பாக. அந்த குருநாதர் அருளுரைகள் கேட்க வந்து நான் கொஞ்சமாக பக்குவம் அடையக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. இது செய்யக்கூடாது, தப்பே செஞ்சாலும் ஐயோ தப்பு பண்ணிட்டேமேன்னு உணரக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைச்சிது. அதுக்கு மேற்கொண்டு தினசரி வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் நானும் என் மனைவி சேர்ந்து அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஐயாவோட ஆட்சியில் வந்து அரசு மருத்துவமனையில் வந்து மூலிகை கஞ்சி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. இப்படி ஒன்று ஐயா குருநாதர் ஆட்சியில் இன்றைக்கு வரைக்கும் என்னால் முடிஞ்ச தொண்டுகளை செஞ்சுட்ருக்கேன். மாதம் மாதம் என்னால் முடிஞ்ச தொகையை வந்து அன்னதானத்துக்காக ஐயா குருநாதர் கையில் கொடுத்து வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி நல்லா வாழ்க்கையில் பொருளாதாரங்களையும் சரி நல்லா இன்றைக்கி நல்லா வருமானங்கள் வந்துக்கிட்டு இருக்குது, நல்லா தொழில்கள் இருக்குது, எல்லாமே ஐயா கொடுத்துருக்காரு. மாதமாக ஐயா பார்க்காம இருக்க மாட்டேன். ஐயா பார்க்க தவறிட்டேன்னா எனக்கு வந்து பிரச்சனை நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஐயா வந்து மாதம் மாதம் பார்த்தா தான் நம்மளோட நெகட்டிவ், நம்மளோட கோபம், நம்மளோட பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் ஃபுல்லாக ஐயா பார்த்தோன்னே அவ்வளோவும் போயிடும். நமக்கு தொழில் நல்லாயிருக்கும், எல்லாமே சரியாக இருக்குன்னா இங்கே வந்து ஐயா பார்த்தா தான் எல்லாம் நடக்குங்கிறத வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக நான் வளர்ந்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரத்துலேருந்து மற்ற அன்புகளையும் நான் வந்து அழைச்சிட்டு வருவேன். இவங்களாம் இங்கே வந்திருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக வந்து ஐயா பார்க்க வந்துடுவேன். ஐயா பார்த்தாலே போதும், ஐயாவை நினச்சாலே போதும். குருநாதரை வந்து பார்க்குற அளவுக்கு வந்து எனக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் நான் ஏற்படுத்திக்கிறேன். ஐயா பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது. வீட்டில் விளக்கேற்றி குருநாதர் நாமத்தை சொல்லி மனம் சுருகி வேண்டினால நினச்ச காரியம் உடனே நடக்கும். நிறைய அப்படி வாழ்க்கை என்னோடய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் ஐயா நடத்தி கொடுத்துருக்காரு. திடீர்னு ராத்திரி கதவு லாக் அதுவாக லாக் ஆகிடுச்சு. குருநாதர் நாமத்தை சொல்லிவிட்டு வந்து திறக்குறேன், திறக்குது. அதுக்கு முன்னாடி என்னென்னமோ சுற்றியில் வச்சு தட்டி என்னென்னமோ திட்டினா திறக்கலை. இப்படி வாழ்க்கையில் பல அற்புதங்கள்லாம் நினச்சி கொடுத்துருக்காரு. இன்னும் ஐயா நினச்சிட்டு 90 பூசினாலே நோய் தரும். பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வருதுன்னா ஐயா வேண்டிட்டு ஞானத்தினுடைய புத்தகத்தை தலைமாட்டுக்கிட்ட வச்சுக்கிட்டு 90 பூசினோம் காலையில் சரியாகும். அந்த மாதிரி நிறைய அற்புதங்களை வாழ்க்கையில் சந்திச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு 5 முன்னாடி வந்து வீடு கட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். கடன் வாங்கி இன்றைக்கு வரைக்கும் கடன் அடைக்க முடியல. அந்தளவுக்கு கொஞ்சம் சிரமங்கள் ஓடிட்டுருக்கு. ஆனாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடனே இல்லாமல் சொந்த காசை வச்சே வீடு கட்டக்கூடிய அளவு ஒரு 3 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து வீடு கட்டக்கூடிய சூழ்நிலையை வாய்ப்பு ஐயா ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அப்போ எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதன் அடிப்படையில் வருது, நான் நல்லவன் நான் மாறிட்டேன்னா கிடையாது. ஆனால் ஐயா வந்து இது நல்லது எது கெட்டது எதுங்கிற அறிவை எனக்கு உணர்த்திக்கிட்டு இருக்காரு. நான் செய்த வினையின் காரணமாக என்னால் உடனடியாக மாற முடியல. நாளைக்கே நான் கோபப்படுத்தலாம் விட்டுறேனா முடியல. நான் செய்த முன் செய்த வினைப்பையின் என்னை தாக்கி என்னை வந்து நல்லது நல்லவனாக மாற முடியல. கோபம் வந்துடுது. அதாவது தப்பு செஞ்சுட்டா கோவம் வந்துடுது. எதிர்பார்ப்பு எனக்கு எதிர்பார்ப்பு தான் கோபத்தை வர வைக்குது. அதை உணர்றேன். ஆனால் என்னால் மாற முடியல. ஆனால் கொஞ்சம் குறையுது அப்படிங்கும்போது பார்த்தா எதன் அடிப்படையில் குறையுதுன்னா செய்த தர்மத்தின் அடிப்படையில் குறையுது. குருநாதர் மேலே செலுத்துகிற பக்தி மூலமாக குறையுதுங்கிறத அனுபவப்படுறேன். என்னோடய குணக்கேடுகள் வந்து தர்மம் செய்கிறதுனாலையும் ஐயா வணங்குறதுனாலையும் நமக்கு எல்லாமே குறையுது அப்படிங்கிற உணர்றேன். எவ்வளோ பேர் என்னை பார்த்தாலே எரிச்சப்படுவாங்க. ஒரு காலத்தில் நான் பழைய பார்த்தாலும் எரிச்சப்படுவாங்க. என்னை பேசவே இது பண்ணுவாங்க. என்ன ஒரு ஆர்த்தனா அப்படின்னு திட்டிட்டு போவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப பேசுவாங்க. இன்றைக்கி வந்து நான் பேசுகிறத கேட்குறாங்க, என்கிட்ட வந்து பழகுறாங்க. என்னால் பல பேர் வாழ்க்கை மாறினதான் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் சாமி நீங்கள் சொன்னதுனால தான் நான் இங்கே போனேன், அதுக்கப்புறம் எனக்கு நல்லா வளர்ந்துச்சுன்னு என்னை மதித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்தது குருநாதர் தான். அது குருநாதர் மட்டும் கிடையாது, அவர் உலகத்துக்கே கடவுள். அவர் தான் உலகத்தை, இந்த உலகமில் 7 உலகத்தையும் காக்கக்கூடிய கடவுள். அவர் தான் அதை நான் அனுபவித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இதனால் வந்து இன்றைக்கி சிறப்பாக இருக்கும்மா. இது இந்த அனுபவம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும், எல்லோரும் வரணும். இதுக்கு பேஸ் வந்து ஞானத்திருவடி நூல் தாங்கிறத நான் வந்து எல்லாத்துக்கும் பெருமையாக சொல்லிக்கிறேன். ஞானத்திருவடி நூல் எல்லோரும் படித்தாங்கன்னா ஐயாவோட அருளுரைகளை கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா எல்லாருமே மாறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எல்லோரும் தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எல்லாருமே கடவுளாக மாறலாம். தர்மம் அதாவது
எல்லாரும் கடவுள் கருணை எங்கே உள்ளதோ கருணை அங்கே விளங்கும் அற்புதம் செய்யுமே ஐயா சொல்லியிருக்கேன். எல்லாரும் கருணையாக மாறணும்னா குருநாத திருவடி வணங்கினா மட்டும்தான் முடியுமே ஒழிய வேறு எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த சடங்கு சம்பிரதாயத்தை ஆட்பட கொண்டாலும் சரி எந்த முயற்சி எடுத்தாலும் எத்தனை யோகம் பண்ணாலும் எத்தனை தபம் செஞ்சாலும் முடியாதுங்கிறத நான் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டேன். சரிங்க ஐயா, இப்போ வந்து ஞானத்திருவடி மூலமாக தான் நான் இங்கே வந்தேன். ஒரு 6 மாத காலமாக வந்து ஞானத்திருவடி மட்டுமே வழங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஆசான் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொன்னீங்க ஐயா. இந்த ஞானத்திருவடி அறிமுகப்படுத்தினது யாருங்க ஐயா? ஞானத்திருவடி வந்து ராமநாதபுரத்தில் ஒருத்தர் வீட்டில் இருந்துச்சு. அவர்கிட்ட அங்கேயே போனப்போ வாங்கினாங்க சொல்லி வீட்டில் வச்சுருந்தாங்க. அதை ஒரு 5 நிமிஷம் மனசாரிகளையும் நான் வீட்டுக்கு போனப்போ அந்த புத்தகத்தை இது கொடுப்ப படிப்பானாங்க. படித்தோடனே இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இது இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது, இந்த புத்தகத்தில் மட்டும்தான் இருக்குது. நான் வந்து 2003 2012 வரைக்கும் வந்து நான் போகாத கோயிலே கிடையாது. நான் புத்தகம் ஆன்மீக நூல் நானே வெளியிட்டிருக்கேன். எல்லா மந்திரம் எந்திரம் தந்திரம்னு ஜோதி நம் வாஸ்து எண்கடிதம்னு சகலம் நினைஞ்ச புத்தகங்கள் நானே தொகுத்து வெளியிட்டிருக்கேன். நான் கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். யாகம்லாம் நானே வளர்த்துருக்கேன். அந்தளவுக்குலாம் போய் அந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு. ஆனால் அது தவறான ஆன்மீகம், அது இல்லை ஆன்மீகம், தன்னை அறிதல் தான் ஆன்மீகம் அப்படிங்கிறதையும் தன்னை அறிகிறதுக்கு யார் துணை வேணும்? முருகப்பெருமான் துணை தான் வேணும். முருகப்பெருமான் தான் குரு, குரு தான் முருகப்பெருமான் அப்படிங்கிறத உணர வச்ச திருவடி ஞான திருவடி. சரிங்க ஐயா, இந்த 6 மாத காலமாக ஞான திருவடி வழங்கிட்டு வந்தீங்க ஐயா. இதை வழங்கிட்டு வர்றப்பையும் ஐயா வந்து சந்திக்கிறப்பையும் ஐயா முத முதல்ல வந்து சந்திக்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஐயா வந்து சந்திக்கும் போது வந்து ஆரம்பத்தில் வந்து இவர் ஒரு சாதாரண மனிதர் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் பல யோகிகளை போய் ரமணர், யோகி ராம் சத்துக்குமார், இந்த சாக்கடை சாமியார் இப்படி ஏகப்பட்ட சாமியார்களை போய் தேடி தேடி போவேன். இவர் போனால் அடிப்பார், இவர் போனால் கெட்டவத்தில் திட்டுவார், சரியாயிரும் அப்படின்னு ஒவ்வொரு சாமியாராக தேடி தேடி போயிருக்கேன். அப்படிலாம் போனப்பெல்லாம் வந்து அவங்க தான் பெரிய சாமியார் நினச்சிருந்துருக்கேன். ஐயா வந்து இங்கே வந்தப்போ வந்து இவர் சாதாரணமாக தான் இருக்கார் அப்படின்னு சாதாரண மனிதராக தான் நினச்சேன். ஆனால் மனிதர்கள் அந்த வார்த்தையை சொன்னதே பெரிய பாவம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படியே அவர் பெரிய கடவுள், கடவுளுக்கெல்லாம் கடவுள் அப்படிங்கிறத நான் வந்து வாழ்க்கையில் அனுபவிச்சு உணர்ந்தேன். படித்தோ பார்த்தோன்னு அனுபவிச்சு உணர்ந்தாலும் அப்படி எவ்வளோ போகும்போது இங்கே வந்து அப்போ இந்த சித்தர்கள் போட்டி படத்துல எல்லாம் வந்து காலண்டரில் கூட குன்னார் படத்தை போட்டுக்கும்போது என்ன இது சித்தர்கள் படத்தெல்லாம் 18 சித்தர்கள் படத்தை போட்டு இவரில் கொண்டு இவர் போட்டோ சேர்த்து வச்சுருக்காரு, இவர் சாதாரண ஆள் தானே அப்படின்னு சொல்லிலாம் நான் ஆரம்ப காலகட்டத்தில் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு சித்தர்கள் போடாமே வேணாம், ஐயா படம் மட்டும்தான் வேணுங்கிற அளவுக்கு நான் அப்போ கோபப்பட்டேன். சரிங்க ஐயா, இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவர் சாதாரண மனுஷன், சாதாரண மனிதர் தான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் கடவுள் அப்படிங்கிறத என்னோடய அனுபவத்தின் மூலமாக நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லுங்க ஐயா. அந்த அனுபவத்தை எங்ககிட்ட சொல்லுங்க ஐயா. வந்து எனக்கு கனவுல பல தடவை காட்சி கொடுத்துருக்காங்க. பழைய தேகத்தில் வந்து எனக்கு கனவுல காட்சி கொடுத்துருக்காரு. கனவுல எனக்கு வந்து உபதேசம் பண்ணியிருக்காரு. அப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு சிம்பம் இன்றைக்கி ஒரு பிரச்சனை நடக்கும், திடீர்னு போய் ஒரு ஸ்பீச்சை போடுவேன், அன்னைக்கு பிரச்சனைக்கு என்ன பதிலும் அந்த பதில் அப்படியே கிடைக்கும். தாய், தாயா, கடவுளா, குருவா அப்படியே கூட இருந்தே என்னை வழிகாட்டி என்னை கொண்டு போனாங்க. ஏன்னா எனக்கு இது வரைக்கும் வாழ்க்கையில் யாருமே வழி நடத்தினே கிடையாது. அப்படி இந்த ஐயாவோட அருள்வரில் கேட்கும்போது இன்றைக்கி வீட்டில் சண்டே போட்டிருப்பேன். கடையில் போய் டென்ஷனில் போய் ஐயா ஸ்பீச்சாக கேட்போம், மனம் பக்குவப்படுமே போடுவேன். இன்றைக்கி என்ன பிரச்சனை நடந்துச்சோ அதுக்கே பதில் சொன்ன மாதிரி சொல்லுவார். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு வழிகாட்டி வழிகாட்டி பழகும்போது பார்த்தா எந்த கோயிலுக்கு போய் எனக்கு இந்த வழிகாட்டுதல் கிடைக்கல. எத்தனை குருநாதர் சாமியார்களை பார்த்து எனக்கு வழிகாட்டுதல் கிடைக்கல. எனக்கு தாய் தந்தையை கூட எனக்கு இந்த வழிகாட்டுதல் சொல்ல எந்த நண்பர்களும் என்னை வச்சு என்னால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை அனுபவிச்சுட்டு போக தான் எல்லோரும் வந்தாங்க இல்லையா. எனக்கு வழிகாட்டு யாருமே இல்லை. அப்போ குருநாதர் மட்டும்தான் கடவுள் என்னை வழிகாட்டும் போது எனக்கு யார் வழிகாட்டினதோ அவர் தான் குருநாதர், அவர் தான் கடவுள் அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன். சரிங்க ஐயா, ஆசான் கூறிட்டு வர அறிவுரைகளில் என்னென்ன அறிவுரைகள் கடைபிடிச்சிட்டு வரீங்கய்யா நீங்கள்? தர்மம் ஒன்று தான்மா. சரிங்க, தர்மம் ஒன்று தான். பொய் சொல்லக்கூடாது. எந்த பொய் எந்த ஒரு சூழ்நிலையும் பொய் சொல்ல தேவையில்லை. ஒன்று ரெண்டாவது தர்மம் தான் முக்கியம். புண்ணிய பலத்தை சேர்க்கணும். ஏன்னா நான் செஞ்ச பிணைகள் அவ்வளோ ஜாஸ்தியே அப்படின்னு நான் உணர்றேன். அதனால் வந்து புண்ணிய பலத்தை சேர்க்கணும். அதுக்காக தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் யாரெல்லாம் என்னை திட்டினாங்களோ அவ்வளோ பேர் நீ வாழ்த்தணும். அதுக்கு என்ன செயல் செய்யணுமோ அதுக்கு அதை நோக்கி பயணிச்சிட்ருக்கேன். சரிங்க, இப்போ அருட்கஞ்சி வழங்கிட்டு வரீங்க. இந்த அருட்கஞ்சி வழங்குறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போயும் எப்படி இருக்குங்க ஐயா? அருட்கஞ்சி வழங்கும் போதே கோவம் வரும். யாராவது வந்து அரிசி சாப்பிடும்போது கஞ்சி கொடுக்கும்போது வந்து என்னது இது எதுக்கு கொடுக்குறீங்க, என்ன நேத்தி கடனா, எந்த சாமிக்கு எந்த கோயிலுக்கு அப்படின்னு சொல்லும்போது கோவம் வரும். குடிக்கந்தான் குடிமலாடி போகமாம முனிசிபாலிட்டிலேருந்து வரும்போது கூட்டி தள்ளுவாங்க. கூட்டி தள்ளும்போது அந்த தூசி வரும். கஞ்சி கொடுத்துட்ருக்கேன், என்ன நீ கூட்டுறேன்னு சத்தம் போடுவேன். அந்தளவுக்கு கோவம் வரும். அப்புறம் தான் வந்து உணர்ந்தேன், ஆகா நம்ம கஞ்சி கொடுக்காட்டி யாரும் வாழாமல் இருக்க போகிறதில்ல. நான் கஞ்சி கொடுக்கறதுனால நான் இங்கே கஞ்சி கொடுத்தா தான் வாழ்வேன்னு யாரும் இருக்காங்களா கிடையாது. அப்போ நம்ம தான் விரும்பி கொடுக்குறோம். அதை எப்படி பக்குவமாக கொடுக்கணும்? வந்து வாங்குறவங்க எல்லாருமே குருநாதர் வாங்குறமா நினைக்கணும். குருநாதர் தான் வந்து வாங்குறேன்னு நினைக்கணும். அப்புறம் பக்குவப்பட்டு அவங்க கூட்டுறவங்க அவங்க கடமை செய்கிறாங்க. அதை கடமை நான் வந்து கஞ்சி ஊற்றுறத பெருமைப்படுத்திட்டு அவங்கள திட்டம். அதனால் வரும்போது என்ன செய்வேன், அங்கே வரும்போதே மூடி வச்சுருவேன். மூடி வச்சு வேகமாக போய் அவங்களுக்கு 2 டம்ளர் கொடுப்பேன்.
அவங்க குடிக்கிற வரைக்கும் இருக்கிற டம்ளர் போல காலி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் போனால் நல்லா சந்தோஷம் பண்ணி அப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சு. இப்படி ஒவ்வொரு விஷயம் கஞ்சி கொடுக்கும்போது தான், தர்மம் செய்யும்போது தான் நம்ம பக்குவப்படைய முடியும். இப்போ தர்மம் செஞ்சால் என்றைக்கா ஒரு நாள் தர்மம் செஞ்சால் பக்குவப்பட முடியும். தீனும் சரி செய்யணும், அடிக்கடி செய்யணும், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தால் தான் அதில் எப்படி தர்மம் செய்யணும், எப்படி நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும், எப்படி நம்ம அவங்கள ரிசீவ் பண்ணணும், எப்படி அவங்கள்ட்ட நடந்துக்கணும், எப்படி அவங்க கேட்குற கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்லணுங்கிற பக்குவம் தொடர்ந்து செஞ்சால் மட்டும்தான் கிடைக்குங்கிறத நான் அனுபவிச்சுள்ளேன். கண்டிப்பாங்கய்யா. எந்தெந்த இடங்களில் இப்போ கஞ்சி அரசு மருத்துவமனையிலையும் மார்க்கெட் பகுதியிலையும் கொடுத்துருக்கு. சரிங்க, எந்த இடத்துல சமைக்கிறீங்க கஞ்சி? என்னோட வீட்டில் வச்சு சமைச்சுக்கிறோம். சரிங்கய்யா, நீங்களே சமைப்பீங்களா? நானும் என் மனைவியும் சேர்ந்து சமைச்சுக்கோம். சரிங்கய்யா, இந்த அருட்கஞ்சி வழங்குறதுக்கு பொருளாதாரங்களாம் நீங்களே செய்வீங்களா? பொருளாதாரம் என்னோட பொருளாதாரத்துலேருந்து செஞ்சிருவோமா? யாராவது என்னைக்காவது விரும்பி இருந்தாங்க 400-500 தரையுமா சேர்த்துக்குவோம். சரிங்கய்யா, இப்போ நீங்கள் அருட்கஞ்சி வழங்குறப்ப வந்து ஜிஹெச் அதாவது அரசு பொது மருத்துவம் முன்னாடி தான் வழங்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்கய்யா. அங்கே உள்ள மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க ஐயா நீங்கள் கஞ்சி வழங்குறத பற்றி? இந்த கஞ்சி கொடுக்கும்போது எல்லாருமே வந்து ஏன்னா ஒவ்வொரு அரசு மருத்துவமனைங்கிறது வந்து ரெகுலர் கிடையாது. ஒவ்வொரு கிராமத்துலேருந்தும் வயதானவங்க முடியாதவங்க இன்றைக்காவது முடியாதவங்க டெய்லி வந்து அது ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி வரமாட்டாங்க. இன்றைக்காவது வருவாங்க, அவங்களுக்கு என்னென்னே தெரியாது. அப்போ நம்ம வந்து இந்த மூலிகை கஞ்சிமா சாப்பிட்டீங்கன்னா நோய் தீரும், சித்தர்கள் சொன்னபடி கஞ்சி காய்ச்சப்பட்டிருக்கு, அதெல்லாம் இந்த கஞ்சி கஞ்சி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நோய் தீருமா அப்படின்னு சொல்லுவாள். என்றைக்கு 100 பேர் வராங்கன்னா அதில் ஒரு 10 பேர் வந்து ரெகுலராக இருப்பாங்க, ஒரு 3-4 பேர் ரெகுலர் அவங்க வந்து சொல்லுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க கஞ்சி குடிமா நல்லாயிருக்கும் உடம்பு, அவங்களே சொல்லுவாங்க. நம்ம சொல்ல ஆரம்பத்தில் நான் கத்தி கத்தி சொல்லிக்கிட்டே யாருமே கேட்க முடியாது. நான் ஒரு ஆளாக உட்காந்து கொடுக்குறது ஏதோ வியாபாரம் பார்க்கணும்னு வரவே மாட்டாங்க. யாருமே வியாபாரம் பார்க்குறாரு எவ்வளோ கஞ்சி சாப்பிட்டுட்டு 10 ரூபாலாம் கொடுப்பாங்க. இல்லைம்மா வேணாம் இலவசம் தான் கொடுக்குறோம் சாப்பிடுங்க, இது முருகப்பெருமான் கஞ்சி சொல்லுவேன். இதில் வந்து இப்போ எல்லா மதத்தக்காரங்க வர்றதுனால நம்ம வந்து ஸ்பெசிஃபைடாக வந்து இந்த சாமி சொன்னார் அந்த சாமி சொன்னால் நம்ம சொல்கிறது. நம்ம வந்து மூலிகை கஞ்சி, ஞானிகள் சொன்ன கஞ்சி, அகத்தியர் கஞ்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து அந்தளவுக்கு வந்து புரிஞ்சக்கூடிய இது இருக்காது, எல்லோரும் குடிக்கணும். ஒரு முஸ்லீம் அம்மா குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, அப்போ நான் போய் வந்து அகத்திய சன்மாக சங்கத்துலேருந்து கொடுக்குறேன் சாமியார் சொல்லிக்காரு முருகப்பெருமான் கஞ்சினா அவங்க வந்து அப்படியா வேணான்னு வச்சுட்டு போயிடுவோம். ஒரு கிறிஸ்டின் சொல்கிறாங்க அதை வேணான்னு போயிடுவோம். எனக்கு வந்து எல்லா மதம் மதம் முக்கியம் இல்லை, எனக்கு எல்லா மனிதர்களும் நோய் தீரணும். நோய் தீக்கிறது தான் அவங்க மருத்துவமனைக்கு வராங்க வழியே, அவங்க வந்து மதத்தை பரப்பக்காண்டி வரல. அதனால் நோய் தீக்கிறது தான் என்னோடய முக்கிய காரணனால இந்த கஞ்சி குடிங்க, மூலிகை கஞ்சி அவங்களே குடிச்சிட்டு அவங்களே விளம்பரம் பண்ணுவாங்க சாப்பிடுங்க நல்லா இருக்கும் சாப்பிடணும். கஞ்சி கொண்டு போகிற கஞ்சி ஒரு டம்ளர் கூட மிச்சம்லாம் கொண்டு வரணும். அதுதான் என்னோட. சரிங்கய்யா, குருநாத பெருமையை தனிப்பட்ட முறையில் போய் தான் நான் தனித்தனியாக பேசணும் முடியா. கஞ்சி கொடுக்குறதுலேருந்து நான் பேசுனேன்னா அங்கே போய் மதத்தை பரப்புற மாதிரி இருக்கும் போது தர்மம் செய்கிற மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து தர்மம் செய்யும்போது அவங்களுக்கு இந்த மூலிகை கஞ்சி குடித்தா நோய்கள் எப்படி தரும், இது சித்தர்கள் சொன்ன முறை எப்படி செஞ்சுருக்கோம் நல்லாயிருக்கும் குடிங்க நோய்கள் தரும்னு சொல்லி மக்களை வலியுறுத்தி குடிக்க சொல்லும். சரிங்கய்யா, இந்த அருட்கஞ்சியை குடித்தா வந்து நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னுங்கய்யா. இந்த அருட்கஞ்சி குடித்ததுக்கப்புறம் எனக்கு இந்த நோய் சரியாக இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட அந்த மக்கள் சொல்லியிருக்காங்களாங்கய்யா? இல்லை, நிறைய பேர் வந்து போன வாரம் ஒரு சில நேரம் என்னால் எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் இல்லை தண்ணீர் வசதி குறைவாக தண்ணி எங்களுக்கு ஊரில் கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, எங்கள் லாரி தண்ணி வாங்கி தான் எங்களுக்கே குடிக்கவே போகலங்கிறனால தண்ணி கிடைக்கல வீட்டில் முடியல அப்படின்னா என்னால் நான் ஒரு ஆளை சமைக்கிறேன் என்னால் முடியலன்னா அடுத்த வாரம் போகும்போது போன வாரம் உங்களுக்காண்டி எதிர்பார்த்துட்டே இருந்தேன் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு இருமல்லாம் குறைஞ்சிச்சு அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரிங்கய்யா, இதை வந்து அங்கே உள்ள மக்கள் வந்து நீங்கள் ஐயா பற்றி நிறைய பேர்ட்ட சொல்லியிருப்பீங்களே, இந்த அருட்கஞ்சி வழங்குறப்ப நிறைய பேர் ஐயா பற்றி சொல்லியிருப்பீங்க ஐயா. அங்கே உள்ள மக்கள் வந்து இங்கே வந்திருக்காங்களா நிறைய பேர்? நீங்கள் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து அதாவதுமா ஃப்ராங்காக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகத்தை வந்து நான் திணிச்சு கொண்டு போக முடியல. ஆமாங்க ஐயா, திணிச்சு கொண்டு போக முடியல. அவங்க அனுபவபூர்வமாக அனுபவித்து விரும்பி வரக்கூடியது தான் ஆன்மீகம். இதில் வந்து நான் எல்லோரும் எல்லோரும் இருக்க முடியாது. அவங்களுக்கு வந்து கருத்துரை தான் சொல்ல முடியும். அவங்க வினைப்பயன் புண்ணியம் பண்ணால் தான் இந்த இடத்த மிதிக்க முடியும். அப்படியே ஆரம்ப காலகட்டத்தில் யானை திருவடி கொடுக்கும்போதும் கஞ்சி கொடுக்கும்போதும் அன்னதானம் பண்ணும்போது குருநாத பெருமையை பேசி கத்துவேன். தொண்டே தான் பயங்கரமாக கத்துவேன், கோயில் வாசல்னு கத்துவேன். யாருமே அவங்களுக்கு காதுவே கேட்க மாட்டாங்க. ஏதோ இப்போ எந்த அன்னதானம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்ட்டு 10 ரூபா கொடுக்கும். அன்னதானத்துக்காண்டி கொடுக்குறேன் வச்சுக்கோங்க, புக்கெல்லாம் கூட வேணாம் அப்படின்ட்டு போவாங்க. ஆனால் நான் விரும்பி பத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போவேன். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஐயாட்ட மானசீகமாக பூஜையில் வேண்டுவேன். ஐயா நான் இவ்வளோ கத்துறேன் யாருமே கேட்க மாட்றாங்க, என்னோட நானும் வறுமையில் இருக்கேன், நான் சொல்கிறத எவனும் நம்பவும் மாட்றாங்க. அப்போ நான் என்ன செய்யுது, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒன்று எல்லாத்தையும் மொத்தமாக வர்றதுக்கு ஏதாவது செய்யுங்க, இல்லைன்னா எனக்கு ஒரு சிறப்பான உயர்வு கொடுங்க. எனக்கு உயர்வு கொடுத்தா எல்லோரும் நம்புவாங்க அப்படின்னு வேண்டுவேன். விளக்கேற்றி டெய்லி வேண்டுவேன். நைட்டு 12 மணிக்கு பூஜை பண்ணி வேண்டிக்கிட்டே இருப்பேன். ஐயாவும் டக்கு டக்குன்னு டக்கு டக்குன்னு போ ஐயா சொல்லுவார். ஞானிகள்லாம் போகிற போக்கில் கொடுத்துட்டு போகிறாங்க, அவனுக்கு என்னையா காசு வேணும்னு. அது மாதிரி அப்போ போகிற போகல அப்படின்னு கொடுத்தாங்க. டக்கு டக்குன்னு வேலையே செய்யலை. ஒரு நாளைக்கு திக்கி 15,000 வேலையே பார்க்காம டெய்லி 12-13,000 நீங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன்.
தினசரி 13,000 ரூபா வேலையே பார்க்காம சம்பாதிச்சிருக்கேன். வேலை பார்த்தா 1,000 ரூபா கூட கிடைக்காது. காலையிலேருந்து நைட் வரைக்கும் உட்காந்து 1,000 ரூபா கூட கிடைக்காது. ஆனால் வேலையே பார்க்காம டெய்லி 13,000 ரூபா சம்பாதிச்சிருக்கேன். அப்போ இந்த நிலையெல்லாம் வந்தோடனே எல்லாரும் பார்த்துட்டு, ஆஹா நாங்களும் குடியிருக்க வரோம். இந்த அண்ணன் வந்து அப்படி தான் பார்த்தோன்னே ரொம்ப நாள் இவர்கிட்ட சொல்லவே இல்லை. இவர்கிட்ட வந்து பல ஆண்டுகள் 4 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அண்ணன் வரல. இவர் வந்து இவராக வந்து போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போ சங்கர்ன்னு எதன் அடிப்படையில் சொன்னான்னு தெரியாது. இது மாதிரி சிலவ நேரடியாகவே பார்த்துட்டு என்னோடய பொருளாதார ரீதியாக என்னோடய உயர்வு தொழில் என்னோடய மாற்றங்கள் வீடு கட்டுறது எல்லா வசதி ஏன்னா மனிதனுக்கு தேவையான விஷயங்கள் வீடு வாசல் சாப்பாடு நோய் இல்லாத வாழ்க்கை இப்போ ஒரு புகழ் இதை தான் விரும்புவாங்க. இது எதுவுமே கிடைக்காது வாழ்க்கை ஃபுல்லாக சம்பாதிக்கிறதுக்காக போராடி போராடி எதுவுமே கிடைக்கலங்கும் போது அப்போ ஒருத்தருக்கு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்போ அதன் வழியில் போக மாட்டேன்மா நமக்கு கிடைச்சிடாதாங்கிற வாதம் எல்லாத்துக்கும் அதன் அடிப்படையில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் நிறைய பேர் வந்திருக்காங்க. கூப்பிட்டப்ப கூட வரல நிறைய பேர் நானும் வரேன் என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படி. அப்போ இது எதனால் ஏற்படுச்சுன்னா நான் பண்ண பக்தி நான் செலுத்தின வேண்டுகோள் நான் சென்ன வேண்டுகோளில் ஐயாட்டு கேட்டேன், ஐயா நான் என்ன தாங்க ஞான கருத்துக்களை நீங்கள் சொன்னதெல்லாம் திருப்பி வச்சுனாலும் காதலையே கொடுத்து கேட்க மாட்டாங்க, யாரும் படிக்க மாட்டாங்க, புக்கு வாங்கவும் மாட்டாங்க. ஒரு தடவை வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. நான் என்ன செய்யணுன்னு தெரியல, நான் தொண்டு செய்யணும்னு ஆர்வமாக இருக்கேன், என்னால் முடியல. அதை மக்கள் ஏற்றுக்கிட்டா நான் போய் எப்படி தொழில் சாப்பாடு அன்னதானம் பண்ணால் சாப்பிட மக்கள் வந்திருந்தாலும் சாப்பிட முடியும். நான் சோறு போகிறேன் இப்போ சமைச்சு வச்சுட்டு போய் நிற்க முடியுமா? அது மாதிரி துண்டு செய்யும் போதும் ஞானத்தை விடுக்கணும் வாங்குற காலம் தான் நான் செய்ய முடியும். நான் எவ்வளோ கத்தி பிரயோஜனம் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி வேண்டுதல் பண்ணும்போது நான் கேட்டேன், ஓப்பனாக எனக்கு ஒரு மேன்மையை கொடுங்க, ஏன் வாழ்வியல் பொருளாதாரம் மேன்மையாக இருக்கணும், நான் வறுமையில் இருக்கக்கூடாது, நான் கடன் இருக்கக்கூடாது, நான் நல்லா இருந்தால் தான் அவன் நம்புவான். நானே வறுமையிலையும் சோத்துக்கும் கஷ்டப்பட்டுட்டு டென்ஷன் ஆகிட்டு வீட்டில் சண்டை போட்டுட்டு இருந்தேனா அவன் எப்படி என்ன நம்பி வருவான்? அதனால் அந்த மேன்மை கொடுங்கன்னா எல்லா மேன்மைக்கும் டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்தாரு ஐயா. குருநாதர் வந்து கொடுத்தாரு, வேண்டுனா கிடச்சிது கொடுத்தாரு. கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி எல்லா மக்களுமே பார்க்குறாங்க பரவாயில்ல இவர் அங்கே போனார், அங்கே போனதுக்கப்புறம் இவருக்கு எல்லா மாற்றம் வச்சு இப்போ இவன மாதிரிலாம் சமைக்க முடியாது காலைல 3 மணிக்கு இருந்துச்சு பரவாயில்ல செஞ்சு கொடுக்குறான் அப்படின்னு எனக்கு நிறையவே நிறைய பேர் சொல்லுவாங்க. பரவாயில்லப்பா உண்மையிலே எவ்வளவோ சம்பாதிக்கிறான் எங்களாலெல்லாம் ஒரு வேறு சாப்பாடு வாங்க கொடுக்குறேன் கூட என்ன மரம்லாம் அதுக்கு சூழ்நிலை அமையல, நீ வந்து இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உன்னோட கஷ்டத்துலேயும் செஞ்சுருக்க அதுக்குரிய பலம் தான் இன்றைக்கி எல்லாமே கிடைக்குது, அதனால் நானும் வரேன் என்னைய ஒரு நாள் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அனுபவ ரீதியான ஒரு உணர்வுகளை மக்கள்கிட்ட ஏற்படுத்திருக்க தான் என்னோடய வேண்டுகோள் அழித்து அது சரியாக நடந்துச்சு ஒழியா இப்போ புஸ்தகத்தின் மூலமாகவோ சும்மா சொன்னதுனாலேயோ எதுவுமே நடக்கும். சரிங்கய்யா, இப்போ உங்கள் மூலியமாக கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னீங்க இல்லைங்க, அவங்கெல்லாம் அவங்க வாழ்க்கையில் அதாவது அவங்க உணர்ந்தது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? இங்கேயே வந்து ஏற்கனவே வந்து 2-3 தடவை நண்பர்கள் வந்து பேட்டியே கொடுத்துருக்காங்கம்மா. 2-3 நண்பர்கள் வந்து இங்கேயே வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ ராமநாதபுரத்தில் இந்த நடிப்பில் வந்து ஒரு நண்பரில் வாரம் அவர் கடையில் வச்சு 10-20 சாப்பாடு வாங்கி கொடுத்துட்ருக்காரு. அவரை பார்த்து இன்னொருத்தர் கொடுத்துருக்காரு. எல்லாருமே வந்து அன்னதானத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு வந்து அதுதான் பெரிய விஷயம். எனக்கு வந்து ஒரு அதாவது என்னோடய முயற்சியில் கிடைச்ச பலன் என்னென்னா நம்ம செஞ்ச தொண்டுக்கு கிடைச்ச பலன்னா அவங்க வந்து அன்னதானத்தை கடைப்பிடிக்கிறாங்க, சைவத்தை கடைப்பிடிக்க மாறிட்டாங்க. அன்னதானத்தோட சிறப்பு பற்றி கொஞ்சம் புரியுற விதமாக சொல்லுங்கள். சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பசியில் இருந்தவனுக்கு மட்டும்தான் அன்னதானம் என்ன தெரியும். அதை நான் அனுபவிச்சிருந்தேன். சாப்பாடு 3 வேளை சாப்பிட்றவங்களுக்கு அன்னதானத்தோட பலன் தெரியாது. நான் முழுக்க முழுக்க அனுபவித்தேன். பல காலங்களாக பல நாட்களாக பல வருஷங்களாக சாப்பாடே கிடைக்காம திருமணத்துக்கு பிறகு கூட குழந்தைகள் குட்டியோடு இருக்கும்போது கூட சாப்பாடு கொள்ளிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். எங்கேயாவது 12 மணிக்கு சோறு போகிறாங்களே இந்த பாய்ஸ் படத்தில் சொல்லுவாங்க எங்கெங்கே சோறு கிடைக்கணும் அது எனக்கு தெரியும். ராமநாதபுரத்தில் எத்தனை மணிக்கு எங்கேயும் சோறு போகணும் தெரியும், ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தில் அங்கங்கே போய் சாப்பிட்டு வந்திருக்கேன். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் இந்த அன்னதானத்தை பேஸை கையில் எடுத்து செய்யணுங்கிற எண்ணம் தான் எனக்கு எவ்வளோ. எனக்கு ஞானியாகணும் யோகியாகணும் கடவுளாக மாறணுங்களா 2வது கட்டம் பசி தீக்கணும். பசி அப்படின்னா அதை அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். பசியை அனுபவிச்சா மட்டும்தான் தெரியுமே ஒழிய பசியை வார்த்தையில் சொல்ல முடியாது. இப்போ எவ்வளோ இப்போ பெரிய கோடியை கொடுத்துடலான்னு நீ பயங்கரமாக கோடி தானே 3 வேளையும் சாப்பிடாமல் வேலை பார்க்கல முடியுமா? முடியாது. சாப்பாடு 1 வேளையாக சாப்பிட்டுட்டு வேலை பார்த்தா தான் வேலையும். அப்போ அந்த 1 வேளை சாப்பாடுக்கு இயங்கக்கூடிய தன்மை பஸ் ஸ்டாண்டில் நிற்பான், காசுலாம் அவருக்கு நீட்டாக இருப்பான், இன்செர்ட் பண்ணி நீட்டாக டீசெண்டாக இருப்பாங்க. ஊர் வெளியூர்லேருந்து இங்கே வந்து வேலை வைப்பாங்க, ஊருக்கு போகணும் வேலைக்கு போகணும், ஆனால் கையில் காசு இருக்காது, சம்பளம் வந்தால் தான் காசு, ஆனால் சாப்பாடு வெளியே இருக்காது. எல்லாமே அசைவ ஹோட்டலாக இருக்கும், வேலைவாசியெல்லாம் கூடாது, சைவ ஹோட்டலே இருந்தாலும் பயங்கரமான காஸ்ட்லியாக இருக்கும். அப்போ ஒரு இடத்துல சாப்பாடு போட்டோம் ஆகா அப்படிதான்ப்பா ஆனந்தம் அப்படின்னு சாப்பிட்டு போவாங்க. சம்பளம் வந்தவுடனே வந்து இருந்தாங்க அன்றைக்கி நான் சாப்பிட்டேன், நீ இவ்வளோ பேர்த்து சாப்பாடு கொடுக்குறீங்க என்னால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு உதவி செய்வேன். அது இப்படி அந்த அன்னதானங்கிறது அவனையும் தர்மமான மாற்றக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு செயல் தான் அன்னதானம். கண்டிப்பாங்க ஐயா. இப்போ வந்து ஓங்காரக்குடியில் ஆசான்னா யாருன்னே தெரியாத மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதை ஓங்காரக்குடியில் ஆசான்னா யாரு அப்படிங்கிறத கொஞ்சம் புரியும் விதமாக சொல்ல. ஓங்காரக்குடியில் ஆசான் அப்படிங்கிறவங்க வந்து கடவுள்மா, அவர் வந்து கடவுள் அப்படின்னு நினைக்கிற எனக்கு கடவுள், சாதாரண மனுஷன் நினச்சா சாதாரண மனுஷன், அவர் சித்தர்னு நினச்சா சித்தர், அவர் ஒரு ஞானின்னு நினச்சா ஞானி. நினைக்கிறவங்களோட எண்ணங்களை பொறுத்துருவோம், ஆனால் எப்படி நினச்சாலும் கடைசியாக கடை தேறி சேர வேண்டிய இடம் கடவுள் தான்.
அந்த கடவுளாகவே நினச்சிங்கன்னா கடவுளாக இல்லை. முருகப்பெருமான்கிட்ட போய் நேரடியாக போய் கடவுளை கடவுளேன்னு போய் கும்பிட்டு கோயிலில் போய் என்ன தான் சாமி கும்பிட்டாலும் முருகப்பெருமான் ஆசி கொடுப்பார். நல்லா வெங்கட்டவெல்லாம் பார்க்க முடியாது. எத்தனை பேர் கோயிலுக்கு வந்தாலும் எல்லாத்துக்கும் ஆசி கொடுப்பார், எல்லாத்துக்கும் பிரசாதம் உண்டு, எல்லாத்துக்கும் சந்தோஷம் உண்டு, எல்லாத்துக்கும் அமைதி கிடைக்கும் கோயிலுக்குள்ளே. ஆனால் வெளியில் போனோடனே கிடைக்காது. ஆனால் இங்கே வந்தால், இங்கே வந்துட்டு வெளியில் போனதுக்கப்புறம் தான் எல்லாமே கிடைக்கும். கோயிலில் வந்து கோயிலுக்குள்ளே போனால் மட்டும்தான் எல்லா சாமி ஆசி கொடுத்து நமக்கு துண்ணூறுலாம் கிடச்சிச்சு, சாப்பாடுலாம் கிடச்சிச்சு, பிரசாதம் கொடுத்தாங்க, நம்மளை பார்த்தோன்னே தேங்காய் பழம் உடைச்சாங்க அர்ச்சனை, அது கோயிலுக்குள்ளே மட்டும்தான் கிடைக்கும். இங்கே வந்தால் வந்துட்டு போனோடனே வெளியில் போனோடனே எல்லாம் கிடைக்கும். அதுதான் இருக்குது கோயிலுக்கும் இங்கே உள்ள முருகப்பெருமானுக்குள்ள வித்தியாசம். அங்கே உள்ள முருகப்பெருமான் வந்து அரூபமாக இருக்காது. அது அரூபமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து நம்மளால் உணர முடியாது. ஒரு அந்த 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 இடத்துல மட்டும்தான் நம்மளால் உணர முடியுமே ஒழிய எல்லா இடங்களையும் உணர முடியாது. ஆனால் ஒங்காரக்குடியில் ஆசனை உலகத்தில் எந்த மூலையில் உட்காந்து தியானித்தாலும், எந்த சூழ்நிலையிலேருந்து, எந்த சூழ்நிலை இவ்வளவு மோசமான சூழ்நிலையிலேருந்து தியானித்தாலும் உடனே ஆசி கொடுத்து நடத்துவார். அதை வந்து அனுபவிச்சால் மட்டும்தான் புரியும். அப்படி ஓங்காரக்குடியில் ஆசனை வந்து நீங்கள் ஒரு கடவுளை போய் கடவுளே கடவுளே கும்பிட்டா என்ன செய்வார்னா, இந்த ஜென்மத்தில் வேண்டியதெல்லாம் கோயிலில் வந்து வேண்டும்னா, இந்த ஜென்மத்தில் வேண்டிய தேவையான வாழ்ற சாப்பாடு வேணும் கேட்டால் சாமி முருகப்பெருமா கொடுப்பார், எனக்கு வேலை வேணும் கேட்டால் கொடுப்பார், கல்யாணம் பண்ணும் கேட்டால் கொடுப்பார், குழந்தை வேணும் கேட்டால் கொடுப்பார், இதெல்லாம் கோயிலில் இருக்கிறவர் கொடுப்பார். ஆனால் அடுத்து பிறவி கொடுப்பார். ஏன்னா அங்கே வினையை சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் குருவாக இல்லை, கடவுளாக தான் உட்காந்துருக்கார். கடவுளாக உட்காந்துட்டு அவர் இங்கே வந்து குருநாதராக இருக்கார். குருநாதன்ட்டு ஐயா சாமி எனக்கு வந்து வேலை கிடைக்கல, அப்பா நீ சைவமா சிவமா, நீ நல்லது சரியா கெட்டது சரியா, நீ புண்ணியம் பண்ணியா பாவம் பண்ணியா, உன் வினை இப்படி இருக்கப்பா, அதனால் உன் வினை தீர்த்தா சரி பண்ணலாம்ப்பா அப்படின்னு வழிமுறையில் சொன்னாதான் அவன் திருந்துவான். அப்போ தான் அவனுக்கு எல்லாமே கிடைக்கும், நிரந்தரமாக கிடைக்கும். பிறவியும் தீரும், இந்த ஜென்மத்தில் பிறவியும் தீர்ந்துடும். ஆனால் அங்கே போய் செஞ்சால் ஐயோ அழுகிறானேன்ட்டு முருகப்பெருமானே செய்வார், எல்லாமே கொடுத்துருவார். ஆனால் வினை என்ன செய்யும், மூட்டை கட்டி அப்படியே உரம் அணிக்கும், அந்த வினை அனுப்பிக்க மறுபடியும் பிறவி எடுக்கும். இங்கே என்ன செய்வார், மூட்டையெல்லாம் வினை பாவம் செஞ்ச மூட்டையெல்லாம் அவுத்து இதெல்லாம் கழிச்சு விட்டுட்டு அப்புறம் இதை அனுபவி நல்லதை பிள்ளை அனுபவின்னு இப்படி கொடுக்குறேன். ஸோ உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய சாப்பாடை வந்து சும்மா போட்டு கரைச்சி வயலில் ஊற்றினாலும் சாப்பாடு தான், சாப்பாடை மெண்டு சாப்பிட்டாலும் சாப்பாடு தான். அப்போ மெண்டு சாப்பிட்டா தான் சுவை தெரியும், கரைச்சி வாயில் ஊற்றினா சுவை தெரியாது, அது சத்தாவும் கிடைக்காது. அது மாதிரி முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு ஆலய வழிபாட்டில் போய் பண்ணோம்னா அது கரைச்சி ஊற்றுற மாதிரி, இங்கே வந்தோம்னா சாப்பாடை மென்று சுவைச்சு ரசித்து அதோட சுவையை தெரிந்து உடம்புக்கு சத்து கிடைக்கிற மாதிரி. அப்போ இது ரெண்டில் எதுங்கிறத மக்கள் உணர்ந்து அதில் அதன் மூலம் அடிப்படையில் வந்து குருநாதரை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. ரொம்ப நன்றி. வேற எதுவும் சொல்லணும்னு நினச்சா சொல்லுங்கள் ஐயா மக்களுக்காக. எல்லோரும் மின்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்று மரியன் பராபரமன் தாய்மான சாமி சொல்லியிருக்காரு. இப்படி தாய்மான சாமியோட அருளுரையில் வந்து அருளுரையின்படி அதே சிந்தனையில் எல்லோரும் வரணும், இந்த சூழ்நிலையிலையும் எல்லோரும் அதே மாதிரி வாழணும், அதுக்குரிய முயற்சிகள் எடுக்கணும். அதாவது எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதன்படி தான் வந்து செயல் வாழ்க்கை விளைவு அப்படிங்கும். அப்போ நம்ம எண்ணங்கள் வந்து எப்படி இருக்கணும்னா, நம்ம நல்லா செய்யணும், நம்மளை நல்லா செய்யணும், நல்லா செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அது தப்பு செஞ்சிட்டோம், ஐயோ தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு உணர்வு வரணும். நல்லா செஞ்சுட்டோம், இன்றைக்கி ஒரு நல்லதாக செஞ்சோமா செஞ்சுருக்கோம், ஐட் சந்தோஷப்படும், அது குருநாதர் ஆசையில் செஞ்சுருக்கோம் அப்படின்னு உணர்வு வரணும். தப்பு செஞ்சா ஐயோ நான் செஞ்ச மூணு வினைப்பை என்னால் நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படிங்கிற இன்னொரு உணர்வு வரும், தப்பு செஞ்சுட்டான். இந்த ரெண்டு உணர்வுகளும் இருந்துக்கிட்டே இருந்தால் அவ்வளவு பேரும் ஜென்மத்தை கடத்திடலாம், அப்போ தான் எல்லோரும் இன்புட் இருக்க முடியும். இந்த நிலையை அடைகிறதுக்கு குருநாதர்கிட்ட வந்து ஆசி வாங்கிட்டே இருந்துட்டு குருநாதர் கையில் வந்து அவங்க அவங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை கொடுத்துட்டு இங்கே உள்ள யானை திருவடி நூல்களை அவங்க தொடர்ந்து படிச்சுட்டே வந்து குருநாதரோட அருளுரையில் கேட்டுக்கிட்டே வந்து அவங்களால் முடிஞ்ச தொண்டு செய்யணும். இங்கே வந்து செய்யணும்னு அப்படின்னு கட்டாயம் கிடையாது. எல்லா அதாவது எந்த ஒரு ஜீவராசியும் ஒரு எறும்பு போதா, அந்த எறும்பு வந்து நமக்கு தொந்தரவாக இருக்குது, கொல்லலாமா வேணாமான்னு முதல்ல யோசிக்கணும். நமக்கு கடிக்க போது நம்ம கூட்டி தள்ளிடுவோம், இல்லை கழுவிடுவோம், தண்ணி ஊற்றிட்டுருவோம், மண்ணெண்ணை ஊற்றிட்டுருவோம் அப்படிங்கிற செயலில் எவ்வளோ பாவ செயலுங்கிறது அங்கே உணரக்கூடிய அளவுக்கு உணர்வு வரணும். அதுதான் அந்த உணர்வு வருதான் சிறப்பறிவு. அந்த அறிவு தான் ஞான குருநாதர் கொடுப்பார். எந்த ஆலயங்களில் போனாலும் அந்த அறிவு கிடைக்காது, போனால் கடவுளே அப்படின்னு போயிடும். ஸோ பக்த மந்த அதாவது வழிபாடுகளில் வந்து உண்மையான ஆன்மீகம் எதுன்னு இப்போ தவறான ஆன்மீகம் என்ன அப்படிங்கிற மக்கள் உணர்றதுக்குரிய வாய்ப்பு ஓங்காரக்குடியில் வந்தால் மட்டும்தான் கிடைக்கும். குருநாதரை திருவடி வணங்கினா மட்டும்தான் கிடைக்கும், குருநாதர் அருளுரை கேட்டால் மட்டும் கிடைக்கும், புண்ணியம் செஞ்சால் தான் கிடைக்கும். இது எதுவும் இல்லாமல் நம்ம போகிற போக்கில் வழிபாடு பண்ணுறோம், நம்ம சாமி கும்பிட்றோம், நம்ம டைரெக்டாக போயிடுவோம், இன்னும் ஒன்றுமே முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், எல்லா மக்களுக்கும் சொல்லிக்கிறேன். ரொம்ப சிறப்புங்கய்யா. நம்ம அன்பர் ஓங்காரக்குடியிலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தையும் ஓங்காரக்குடியிலுக்கும் மற்ற கோயில்களுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் மிக சிறப்பாகவும் மிக விரிவாகவும் கூறினதுக்கு அரங்கர் டிவி சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. நன்றி.